FMSouthIndia.com. Who is the wittiest jester in the land? Denali! Denali! Hits you with his wit, things get out of hand. Denali! He can build you up or cut you down. Denali! He's a poet, he's a clown. Denali! Ba-dum-bum! தெனாலிராமனின் சாகச கதைகள். ஆகாயத்திற்கு ஒரு முடிவே இல்லை மகாராஜா, அதுதான் சிருஷ்டியின் சித்தாந்தம். ஆகாயத்தில் எத்தனை உலகம் இருக்குமோ தெரியாது, எத்தனை கோடி நட்சத்திரங்கள் இருக்குமோ தெரியாது. ஆகாய கங்கையை பாருங்கள். ஏ முட்டாள்களே, அதை ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்க வேண்டும். ஒரு விஷயத்தை மறந்து விடாதீர்கள் மகாராஜா, அட்லாண்டிஸ் ராஜ்யத்தை சமுத்திரம் அப்படியே கபலீகரம் செய்து விட்டது. அப்போது ஒரு அசரீரியின் குரல் கேட்டது. இவர் ராஜா ஆவார், பெரிய மகாராஜா ஆவார், நீண்ட நாள் வாழ்வார், மிக நன்றாக ஆட்சி செய்து மக்கள் மத்தியில் நல்ல பேரெடுப்பார். வசீகரவித்த ராஜகுரு, அந்த கீர்த்தி வாய்ந்த அரசரை பற்றி மேலும் சொல்லுங்கள். ராஜகுருவே, அவருக்கு மீசை உண்டா? ஆமாம் ஆமாம் மகாராஜா, மிகப்பெரிய மீசை உண்டு. அவர் பெரிய வீரரா? பெரிய வீரர். அவர் 100 புலிகளை விட பெரிய பலசாலி. அது சரி. நாட்டை நீதியோடு ஆண்டாரா? ஆம் மகாராஜா, அவரது நேர்மையை என்னவென்று சொல்வது. ஒரு சிறிய பூனைக்கு கூட அவரது ராஜ்யத்தில் ஒரு மனிதனை போன்ற அன்பு கிடைக்கும். அது மட்டுமா, தேவர்கள் கூட அவரது ஆட்சியை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் ஒரு விஷயம், ராஜா பெரிய மகானாகவும் நியாயமுள்ளவனாகவும் தயாளனாகவும் இருப்பார் என்பதால் அவரை கௌரவிக்க தேவராஜன் ராஜாவுக்கு ஒரு மதிப்பானவனை அனுப்பி வைப்பார். அவர் பெரிய ஞானி, அறிவாளி, பெரிய புத்திமான். பாருங்கள், அதோ உங்களால் அவரை பார்க்க முடிகிறதா? அங்கே நட்சத்திர மண்டலத்திலே ஜொலிப்பது ராஜகுரு, அறிவாளி, புத்திசாலி. பெரிய ஆபத்து வரப்போகிறது மகாராஜா. இது பூனை, நம் எதிர்காலத்தை பற்றி சொல்கிற பூனை ஜோசியக்குறி. என்ன சொல்கிறது? இது ஒரு பெரிய பழங்கால சாபம் மகாராஜா. எவன் ஒருவன் பூனையின் நாக்கை சுட்டரிக்கிறாரோ அவன் ஒரு ராஜாவின் அழிவிற்கும் காரணமாக இருப்பான். உண்மையாகவா மகாராஜா? இத போய் நீங்க நம்பலாமா? ராஜகுருவுக்கு ஜோசியம் கீசியம் எதுவுமே தெரியாது மகாராஜா. வேஷம் போடுறாரு, சும்மா தொப்பி போடுறாரு. மகாராஜா, நான் சீட்ல ஒரு புது விளையாட்டு சொல்லி தரவா? என்னோட கடைசி பையன் கத்து கொடுத்தது. இதுல என்னோட தங்க தட்டையே பந்தயம் வைக்க தயாரா இருக்கேன். நான் இந்த சீட் ஆட்டத்துல உங்களையே ஜெயிச்சு காட்டுறேன். பந்தயம் கட்டுறீங்களா மகாராஜா? ரொம்ப நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க? என்னை ஏமாற்றுகிறாய்? என் அறிவை சோதித்து பார்க்கின்றாயா? நான் விஜயநகரத்தின் ராஜா கிருஷ்ணதேவராயர். நான் உங்க அறிவை சோதிச்சு பார்க்க முயற்சி பண்ணல மகாராஜா. நீங்க யார வேணாலும் சுலபமா நம்பிடுறீங்கன்னு சொல்ல வந்தேன். நீ மறுபடியும் என்னை எதிர்த்து பேசி அவமானப்படுத்துகின்றாய். நமக்கு பெரிய ஆபத்து வரப்போகிறது மகாராஜா. அதற்கு காரணம் நமது விதூஷகன் தான். இதோ இவன் உலகத்தை ஏமாற்ற வந்த கோர தாந்திரிகன் மகாராஜா. நம் விதூஷகன் மாயாஜால தாந்திரிகனா? இது பெரிய நம்பிக்கை துரோகம். சிப்பாய்களே, இழுத்துச் செல்லுங்கள் இந்த துரோகியை.
வேண்டாம் மகாராஜா. தயாராகட்டும், இவனுக்கு மரண தண்டனை. ஓ ராமா, நீ என்னை இப்படி மோசம் செய்து விட்டாயே. என்னப்பா தெனாலிராமா, உன்னோட விகடக விளையாட்டு இப்படி வனியா போச்சு. உனக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா? தெரியுமா? தெரியாது ராஜகுரு, நடக்க போறத நீங்க நிச்சயமா சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓ ராமா, நீ பெரிய சூழ்ச்சிக்காரம்பா. எல்லாத்தையும் நான் சொல்லணும்னு எதிர்பார்க்கற. திருவாளர் சொட்டத்தல மொட்டத்தலையா, நான் ஒரு பெரிய குண்டு யானையை இங்க கூட்டிட்டு வரப்போறேன். உன்னோட இந்த குட்டி மொட்டத்தலைய அப்படியே நசுக்கு நசுக்கு நசுக்க போற. உன்னோட கதி அதோ கதிதான். உன்னோட தலைவிதி யானையோட காலில. திங்கிரி, ஒரு விஷயத்த சொல்லு. புல்லாங்குழல் வாசிக்கிறத ஏன் நிறுத்திட்ட சொல்லு. என்ன இப்படி பயமுறுத்தாதீங்க தலைவா, எனக்கு என்னமோ போல இருக்கு, நான் வீட்டுக்கே போயிடுறேன். கூடாது டிங்கிரி, நீ இங்கேயா இருக்கணும். யானை வர வரைக்கும் ராம மேல கண்ணு வச்சுக்கணும். என்ன இப்படி இருட்டுல விட்டுட்டு போயிடாதீங்க, எனக்கு பயமா இருக்கு தலைவா. சரியான பயந்தாங்கொள்ளி பயனா இருக்கிய. அங்கேயே இருட்டுங்கிரி, ராம மேல ஒரு கண்ணு வச்சுக்க. என்ன ராமா, என் அருமை நண்பா, எனக்கு உன் மேல பெருசா எந்த விரோதமும் இல்ல. என்ன பேசறிய, இப்ப நீ என் பேச்ச கேட்க போறியா இல்லையா சொல்லு. இவனை ஒழுங்கா கண்காணிச்சு கட்டுங்கிரி, இல்ல என் கோபம் எரிமலையா வெடிக்கும். நான் சீக்கிரமாவே வந்துடுறேன் விதூஷகா, சீக்கிரமா வருவேன். யமராஜையான மேல வந்த எப்படி இருக்கு. குரு சொன்னத கேக்கலையா? நான் தான் தந்திரவாதி விதூஷகர். மாயாவி மோகினியும் நான் தான். சபாஷ், ரொம்ப நல்லா இருக்கு சபாஷ். ரொம்ப குளிரா இருக்க திங்கரி, ஆனா பூமிக்குள்ள ரொம்ப இதமா அருமையா இருக்கு தெரியுமா? இதமா அருமையா. எனக்கு ரொம்ப குளிர் அடிக்குது. அதான் பார்த்தாலே தெரியுது, அது பூமாதேவிக்கும் தெரியும். அவங்க உனக்கு இதம் கிடைக்கணும்னு ரொம்ப விரும்புறாங்க. என்ன உனக்கு இதமா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? டப்பாங்குத்து டிங்கிரி. இனிமே உன்னை பத்தி ராஜா கிட்ட கோல் மூட்ட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா நீயோ இருக்க மாட்டாங்க. வாங்க என்னோட சொல்ல ராஜகுருவே, பக்கத்துல வாங்க. உங்களை பூமாதேவி கிட்ட ஒப்படைச்சிடுங்க. ராஜா கிட்ட பிடிச்சது என்ன சொல்லுங்க? ரோஜா. அவர் தோட்ட ரோஜா. என்ன
என்ன வேணா சொல்லுங்க, ராமன் ஒரு தனி விதமான விதூஷகன். அவன் செய்யறது ஒரு மாதிரியா இருந்தாலும் அதுலதான் நாம நல்ல மனவிட்டு சிரிக்க முடியுது இல்லையா? என்ன கூட்டிங்களா? தெனாலிராமன் திரும்பி வந்ததில் சபையினர் அனைவருக்கும் ஒரே மகிழ்ச்சி. ராஜாவும் தன் ஆஸ்தான விதூஷகன் செய்த தவறுகளை மன்னித்தார். சோதிடம் கூறும் எதிர்காலத்தை மறந்து நிகழ்காலத்தை அனுபவித்தார். ராஜகுருவையும் டிங்கிரியையும் கவனிக்கலாமா? அவர்கள் பூமாதேவியின் மடியில் படுத்து அமைதியையும் நிம்மதியையும் அனுபவிக்கின்றனர்.